வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். வளர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்களுடன் நான் அருணி இரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு வாழ்க்கை செலவு குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் ரசாயன ஆயுதங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை வடகொரியா அனுப்பி வருவதாக தகவல். அமெரிக்காவினால் விதிக்கப்படும் தடைகளினால் வெனிசுலாவின் மனிதநேய நிலைமை இன்னும் மோசமடைவதாக வெனிசுலா வெளிவிவகார அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்து மேலும் ஆராய்வதற்கு வாழ்க்கை செலவு குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. வாழ்க்கை செலவு குழு நேற்று மாலை கூடியிருந்தது. இதன்போது சமையல் எரிவாயு நிறுவனங்களினூடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் உலக சந்தையில் சமையல் எரிவாயுவின் விலை மற்றும் இலங்கை சந்தையில் எரிவாயுவின் விலை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையொன்றை தயார் செய்யுமாறு நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக வாழ்க்கை செலவு குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். குறித்த அறிக்கை கிடைக்கப்பட்டதன் பின்னர் சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படவுள்ளது. சமையல் எரிவாயுவின் விலையை 300 முதல் 400 ரூபாய் வரையில் அதிகரிக்குமாறு சமையல் எரிவாயு நிறுவனங்கள் 2 நாள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 35வது ஆண்டு விழா கலத்துறையில் நேற்று இடம்பெற்றது. களுத்துறை கடுகுருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். எல்லா கிராமங்களிலும் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. எமது எதிர்காலத்தை இந்த போதைப்பொருள் அப்பாவனை அளித்துவிடும். எனவேதான் போதைப்பொருளை இல்லாத ஒழிப்பதற்கான பிரதான வேலை திட்டமிடல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் மதுபான விற்பனை நிலையம் அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தி மக்கள் நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெரிய பரந்தனில் மதுபான விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டால் பெண்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். வறிய மக்களை கொண்ட கிராமமாகையால் மதுபான சாலை பொருளாதார பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். கிராமம் பின்தங்கிய ஒரு கிராமமாகத்தான் இருந்து வருது. இதுல வந்து இந்த பாரம் கொண்டு வந்து அதுல திறக்கிறதால நிறைய பின்தங்கின குடும்பங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் கூடுதலாக தான் இருக்க முடியும். அந்த பிரச்சனைகளை ஆராலையும் அதை தவிர்க்க முடியாததான் இருக்கும். இடங்களுக்கும் இந்த பார் இதுல இருக்கு வரக்கூடாதுன்ற ஏன்னா அருகில பாடசாலையும் இருக்கிறபடியா அதனால மாணவர்களுக்கும் இது தொந்தரவே இருக்கும். இந்த விடயம் தொடர்பில் கரைச்சி பிரதேச செயலாளர் திரு முகுந்தன் கருத்து வெளியிடுகையில் மக்களின் நலன் சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். உண்மையில் அங்கே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய பிரதேசத்திலே அந்த ரெஸ்டாரண்ட் அமைப்பதனாலே மக்களுடைய அபிவிருத்திக்கும் சமூக ஒழுங்குக்கும் பாதகமாக அமையும் என்றும் அவர்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள். தங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் அமைப்பதிலே மீண்டும் தங்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்றும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய தீர்மானத்தை வழங்குகிற பொழுது அவர்களுடைய கருத்துக்களையும் பிரதிபலித்து அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து என்னுடைய பரிந்துரைகளை வழங்குவேன் என்று. மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். எதிர்வரும் 3ஆம் தேதி கிழக்கு மாகாண சபையினால் 385 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படவுள்ள நிலையில் அதில் தமிழ் பட்டதாரிகள் 80 பேருக்கு மாத்திரமே நியமனம் வழங்கப்படவுள்ளதாக பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நியமனங்கள் வழங்குகையில் வெளிப்படைத்தன்மை காணப்படாமையினால் இது தொடர்பில் மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் நேற்று மாலை முறைப்பாடை பதிவு செய்திருந்தனர். ஒருவிதமளவு ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக எதிர்வருகின்ற 3ஆம் தேதி 3ஆம் மாதம் மட்டக்களப்பிலே வழங்கப்பட உள்ள அந்த 387 ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான அந்த நியமனங்கள் மிகவும் அநீதியான முறையிலே வழங்கப்பட உள்ளதாக உணர்கின்றோம்.
ஆணைக்குழுவின் பணிப்பாளர் முன்னிலையில் நாங்கள் எமது பக்க நியாயங்களை எடுத்து கூறியிருந்தோம். எங்களை இன ரீதியாக ஓரங்கட்டுள்ள நிலையும் அத்தோடு மறைமுகமான முறையில் அந்த புள்ளிகள் பட்ஜெட் புள்ளிகள் வெளியிடப்படாமல் அந்த நியமனம் வழங்குவது தொடர்பாக முறையிட்டிருந்தோம். அதன் பிரகாரம் அவர் தொடர்ந்தும் எமக்கு இந்த கிழக்கு மாகாண சபையின் பொதுச் சேவை ஆணைக்குழு அநீதி இழப்பதை என்று வருத்தம் தெரிவித்ததுடன் இது சம்பந்தமாக எங்கள் பக்கம் நியாயத்தினை கொண்டு பொதுச் சேவை ஆணைக்குழுவிடம் அவர்களிடம் கலந்தாலோசித்து அவர்களிடம் இருந்து ஒரு உரிய முறையிலான தீர்வினை பெற்றுத் தருவதாக இந்த மனிதரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கைக்கு மேலாக காணப்படுகின்ற அலைவடிவிலான தளம்ப நிலை காரணமாக மழையுடன் கூடிய வானிலை மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தப்ரகமுக மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தப்ரகமுக மேல், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, மாத்தளை, புலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை, மாத்தளை மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென் மற்றும் தென்கிழக்கு கடல் பிராந்தியங்களில் வினைத்திறன் மிக்க மேகக்கூட்டங்களின் தாக்கத்தின் காரணமாக காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென காற்று அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இக்கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடும். ஆகையினால் இக்கடல் பிராந்தியங்களை பயன்படுத்துகின்ற மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அந்ததாவருடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து நியூஸ் பஸ்டின் மனித்தியால செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk feedback @newsfirst.lk